ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டிங்கல்ல இன்னைக்கு நம்ம வாக்கிங் டெத் சீரீஸோடைய சீசன் நைனை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படினாவே மற்ற சீசன் எல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஸோ போன சீசனில் நம்ம ரிக்கு நீகனை தோக்கடிச்சிட்டாரு அதோட கழுத்துலேயே ஒரு கோடை போட்டு சாவடிச்சிருவாருன்னு பார்த்தா நீகனை காப்பாற்றி அவரை ஜெயிலில் அடைக்கிறாரு ஸோ இதுதான் நீகனுக்கான தண்டனையா ஸோ ஒரு வழியாக நம்ம ரிக்குக்கும் அவருடைய ஆட்களுக்கும் ப்ராப்ளமாக இருந்த நீகனையை அடைக்கிட்டாங்க இதுக்கு மேலேயே ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் இருக்கும்போது தான் இதை விடவே பயங்கர வித்தியாசமான ப்ராப்ளம்ஸ்லாம் வரப்போகுது அது என்னென்னு தான் இந்த சீசனில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல் ஞாபகமாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக சீசன் நைன்குள்ளே போகலாம் ஸோ நம்ம இருக்கு நீகனை அலெக்சாண்ட்ரியாவில் இருக்கிற ஒரு ஜெயில் மாதிரியான செட்டப்பில் அடைச்சி வச்சிடுறாரு ஸோ எல்லா குரூப்புமே ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க அலெக்சாண்ட்ரியா சேவியர்ஸ் அப்புறம் கிங்டம் இவங்க எல்லாருமே இதில் டாப்பாக இருக்கிறது ஹில் டாப் தான் ஏன்னா ஹில் டாப் வந்து ஒரு பெரிய விவசாய நிலமா ஆகி இருக்காங்கல அவங்க கிட்ட ஒரு குரூப் வந்துட்டு ஒரு புக்கை கொடுத்துட்டு போனாங்களே கீ டு த ஃப்யூச்சர்னு அந்த புக்கை யூஸ் பண்ணி கரண்டை எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு வீட்டை எப்படி கட்டுறது இப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஹில் டாப் தான் நம்பர் ஒன்று ஸோ இருக்கிற லீடர்ஸ்லேயே மேகி தான் டாப் பொசிஷனில் இருக்காங்க எங்கள் நீகனுடைய ஆட்களான சேவியர்ஸும் வந்து இப்போ நம்ம இருக்கு கூட ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ட்ரேடிங் நடந்துகிட்டே தான் இருக்கு ஸோ இவங்க மட்டும் கிடையாது அந்த லேடிஸ் கேங் இருக்காங்களே அவங்களும் வந்து அவங்களுக்கு தேவையான பொருளை கொடுக்குறாங்க தேவையான பொருளை வாங்கிட்டும் போறாங்க ஸோ அப்புறம் நம்ம இருக்கு அவரோட ஆளுங்களை கூட்டிட்டு மியூசியமுக்கு போயிட்டு விதைகள் எல்லாம் கொண்டு வராரு இந்த விதைகளை வச்சு எல்லாரும் பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த விதைகளை அழகா பங்கு பிரிச்சு எல்லா கம்யூனிட்டிக்கும் கொடுக்கறாரு சேவியர்ஸுக்கும் கொண்டு போய் கொடுக்கறாரு தான் நம்ம டெரிலும் இருக்காரு டெரில் ஏன் அலெக்சாண்ட்ரியாவுக்கு வராம இங்கேயே இருக்காரு அப்படின்னா அலெக்சாண்ட்ரியால தான் நீகன் இருக்காரு அதனால டெரில் செம்ம கடுப்புல இருக்காரு மேகியும் ரிக்கு மேல கடுப்புல இருக்காங்க ஏன்னா மேகிக்கு நீகன் சாகணும் ஆனா நம்ம ரிக்கு ஜெயில அடிச்சு வச்சிருக்காருன்னு கடுப்புல இருக்காங்க அதோட இங்க இருக்கிற சேவியர்ஸுக்கும் வந்து ரிக்கு கூட இருக்கலாமா வேணாமனு ஒரு குழப்பத்திலே இருக்காங்க ஏன்னா என்னன்னா சேவியர்ஸா இவங்க இருக்கும்போது சாப்பாடு மற்ற கம்யூனிட்டி கொண்டு வந்து கொடுக்கும் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு சேவியர்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா உழைச்சி வேலை செய்யணும் ஒரு பொருளை கொடுத்தாதான் ஒரு பொருள் கிடைக்குமே ஸோ அதனாலேயே நிறைய பேர் கொஞ்சம் டென்ஷனில் தான் இருக்காங்க எங்கள் ஹில் டாப்ல இருக்கிற கிரகோரி மேகி மேலே சமக்கடுப்பில் இருக்காரு ஏன்னா அவரு தான் லீடராக இருக்கணும் மேகி இருக்காங்களே அப்படின்னு வெளியே லூட் அடிக்க போகும்போது ஒரு சின்ன பையன் இறந்து போயிடுவான் அந்த பையனுடைய அப்பா அம்மாவை நல்லா ஏற்றி விடுறாரு இதுக்கெல்லாம் காரணம் மேகி தான் அப்படின்னு சொல்ல அவங்க மேகி அட்டாக் பண்ண வராங்க கடுப்பான மேகி கிரகோரியா அங்க இருக்கிற எல்லா மக்கள் முன்னாடியும் கொலை பண்றாங்க இது ரிக்கும் பார்க்கறாரு என்ன மேகி இப்படி மாறிட்டாலே அப்படின்னு அப்புறம் ரிக்கு வந்து எல்லா கம்யூனிட்டி ஒரு பிளான சொல்றாரு ஒரு இடத்துல மட்டும் பாலம் கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்ல எல்லா கம்யூனிட்டியும் ஒன்னா சேர்ந்து அந்த பாலம் கட்டுற வேலையை ஆரம்பிக்கிறாங்க சேவியர்ஸ் அந்த லேடிஸ் கேங் ஹில் டாப் கிங்டம் அலெக்சாண்ட்ரியான்னு எல்லாருமே அப்படி ஒர்க் போய்கிட்டு இருக்கும் போது சேவியரை சேர்ந்த ஒரு பர்சன் ரொம்ப நெக்கலா பண்றாரு ஒரு சின்ன பயனெல்லாம் போட்டு அடிக்க போக இந்த பாக்குற டெரில் செமையா கடுப்பாகி அந்த சேவியர் கூட சண்டை போடுறாரு நம்ம ரிக்கு தான் வந்து தடுத்து வர்றாரு நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும் இந்த மாதிரி நம்ம அடிச்சுக்க கூடாது அப்படின்னு சமாதானம் படுத்துறாரு ஆனா டெரில் கடுப்பாக்குறாரு ஏன்னா சேவியர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு டெரிலுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல ஆனா ரிக்கு எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு ஏன்னா காரல் அந்த மாதிரி தான் சொல்லிருப்பாரு அதோட எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வாழ்றதுனால பிரச்சனையே இல்லாம சந்தோஷமா தான் வாழ்றாங்க நம்ம கிங்டம்ல கிங்கும் கேரோல் இருக்காங்களா அவங்களும் இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹென்றின்ற அந்த பையனை தான் வளர்க்கறாங்க அப்புறம் நம்ம ஃபாதர் அந்த ஸ்கேவஞ்சர்ஸ்ல லீடர் லேடி இருப்பாங்களா அவங்க பேர் ஆனி அவங்கள உசார் பண்ணிட்டு சுத்துறாரு நம்ம ரிக்கு கோ மெஷானுக்கும் இடையில ஒரு லவ் ஓடிக்கிட்டு இருக்கு சோ அவங்களும் நல்ல சந்தோஷமா இருக்காங்க சோ இப்படினு எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு இங்க அந்த சேவியர்ல ஒருத்தர் நெக்லா பண்ணிக்கிட்டு இருந்தாருல அவரு இந்த பிரிட்ஜ் கட்டுற வேலை நீ வேணா ஏதாவது ஜாம்பிஸ் வந்துச்சுன்னா அதை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி விடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க ஆனா அதையும் அவர் ஒழுங்கா பண்ணாம ஜாம்பிஸ் நேரா இவங்க பிரிட்ஜ் கட்டுற இடத்துக்கு வந்துருச்சுங்க அவ்வளவுதான் எல்லாரும் சண்டை போடணும் அப்ப ஒரு பெரிய கட்ட ஆரோன் அப்படின்றவரோட கையில பட்டு வேகமா தூக்கிட்டு போறாங்க ஹாஸ்பிடலுக்கு சோ நிறைய ஜாம்பிஸ் வருது சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரிக்கு வந்து எல்லாத்தையும் கொள் சொல்றாரு அப்ப கட்டைகள் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க அதோட கயிறை ஷூட் பண்ண அந்த கட்டலாம் அப்படியே உருண்டு வந்து எல்லா ஜாம்பிசையும் காலி பண்ணுதுங்க இது நடந்ததுக்கு காரணம் அந்த சேவியரை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லி ரிக்கு மிரட்டுறாரு இங்க பாரு இஷ்டம் இருந்தா இரு இல்லைனா கிளம்பிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்ல அவரும் நான் கிளம்புறேன்னு அங்கிருந்து போயிடுறாரு விருப்பம் இல்லாத சேவியர்ஸ்லாம் எல்லாம் போயிடுறாங்க ஆனா இருந்தாலும் நிறைய சேவியர்ஸ் ஹெல்ப் பண்றதுக்கு அங்கேயே தான் இருக்காங்களே ஸோ எல்லாருமே சேர்ந்து வேலை செய்யறாங்க நைட் டைம்ல சில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ வானத்துல ஒரு ஹெலிகாப்டர் போகுது அதை அதை ஸ்கேவஞ்சர்ஸ் லீடர் லேடி இருக்காங்களே ஆனி அவங்க நோட் பண்றாங்க பண்றாங்க ஆனா யாருக்கிட்டையும் அதுவும் சொல்லல சோ அடுத்த நாள் ஆகுது அந்த சேவியஸ்ல ஒருத்தர் நெக்லா பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னல அவர் அடுத்த நாள் ஜாம்பியா மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவரை யாரோ கொன்னு இருக்காங்க இதை பார்த்து சேவியர்ஸ் எல்லாம் அவனுக்கு பிடிக்கல போயிட்டா அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே எதுக்காக கொலை பண்ணணும் அப்படின்னு சண்டை போட எல்லா கம்யூனிட்டிக்குள்ளயும் ஒரு சலசலப்பு வருது உடனே நம்ம ரிக்கு உள்ள போகுது இங்க பாருங்க அவனை யார் கொன்னதுன்னு கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சு தரேன் ப்ளீஸ் யாரும் எதுவும் சண்டை போட்டுக்காதீங்க வேலையை தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு அப்புறம் இந்த மாதிரி பாலம் கட்டுறது அடுத்தது என்னென்னலாம் பண்ண போறோம்ன்ற எல்லா பிளானையுமே

ஆனால் எங்கள் குடும்பத்தை கொண்டு இவங்கெல்லாம் எங்கள் முன்னாடியே சிரிச்சுக்கிட்டு தௌளத்தா சுற்றுறானுங்க அந்த கிரகோரி உன்னை பிளான் போட்டு கொலை பண்ண பார்த்தாருன்றதுக்காக அவரை கொண்டுட்டல ஆனால் இவங்க எங்கள் ஃபேமிலியை அழிச்சவங்க ஸோ அவங்கள மட்டும்தான் நாங்கள் கொண்டுக்கிட்டு இருக்கோம் இந்த பொண்ணு தான் கடைசி மற்ற சேவியர்ஸ் எல்லாம் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல டெரிலும் மேகியும் சரி நாங்கள் இருந்து போயிடுறாங்க அந்த லேடிஸ் கேங்கும் அவங்க பள்ளியை தீர்த்துக்கிறாங்க எங்க நம்ம மேகிக்கும் டெரிலுக்குமே தோணுது ஒரு விஷயம் இவங்களே பள்ளியை தீர்த்துக்கிறாங்க அப்படின்னா நீகன் மேலே இருக்கிற நம்மளோட கோவம் நம்மளும் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்ட்ரியாவில் ஜெயிலில் இருக்கிற நீகனை கொல்லணும்னு மேகியும் டெரிலும் பிளானை போடுறாங்க இந்த நேரத்துல பாலத்தை கிட்டத்தட்ட கட்டி முடிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு இந்த நேரத்துல சேவியர் சொல்லருமே நாங்க வேலைக்கே வரலன்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா சேவியர்ஸ் கும்பல்ல நிறைய பேர் திடீர்னு இறந்து போறாங்க யார் இதை பண்றதுன்னு இன்னும் ரிக் கண்டுபிடிக்கவே இல்ல சோ எங்களுக்கு இங்க இருந்தா பாதுகாப்பு கிடையாதுன்னு சேவியர்ஸ் அங்க இருந்து போறாங்க ரிக்காலையும் தடுக்க முடியல சோ இந்த சேவியர்ஸ் எல்லாம் யாரு கொள்றாங்க அப்படின்னு ஃபாதர் கண்டுபிடிக்கிறாராமா அவருக்கு யார் மேல டவுட் வருதுன்னா அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் லீடர் லேடி ஆனி மேல டவுட் வருது ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் தெரிய வருது அந்த ஆனி வந்து ஏதோ ஒரு கும்பல் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த ஃபாதர் பாத்துறாரு ஃபாதர் அப்படியே கடுப்பாகுறாரு நீ யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது ஃபாதர் அப்படின்னு ஆனி ஃபாதரை அடிச்சு மட்டையாக்கிடுறாங்க ஸோ நீங்க நான் கொல்லணும் அப்படின்னு மேகி அலெக்சாண்ட்ரியாவுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க ரிக் அங்க இருந்தாருனா கண்டிப்பா கொலை பண்ண விடவே மாட்டாரு அதனால டெரில என்ன பண்றாருனா ரிக்கை கூட்டிட்டு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போறாரு சோ ரிக்கும் கண்டுபிடிச்சிடுறாரு நீங்க நான் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி ரிக்கும் டெரிலும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஃபைட்ல ரெண்டு பேருமே ஒரு பள்ளத்தில் போய் விழுந்துடுறாங்க அந்த நேரம் ஜாம்பி கும்பல் ஒன்று அதுவும் ரொம்ப பெருசாக இருக்குது அந்த கும்பல் வந்துகிட்டு இருக்கு இவங்க பள்ளத்தில் விழ ஆரம்பிக்க முடிஞ்ச வரைக்கும் ஜாம்பியை கொள்றாங்க டக்குன்னு இவங்க மேலே வரணும் ஸோ ரெக்கு மேலே ஏறி வந்து டெரிலையும் தூக்கி விட்டுட்டு இப்போ அந்த ஜாம்பி ஏதாவது ஒன்று பண்ணனும் இல்லைனா அலெக்சாண்ட்ரியாவுக்கு வந்துடும் அப்போ தான் டெரில் சொல்கிறாரு இந்த ஜாம்பி அப்படியே டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி நம்ம அந்த கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்ல ஐயோ வேணாம் நம்ம கஷ்டப்பட்டு அந்த பாலத்தை கட்டியிருக்கோம் வெயிட்டு தங்காமல் அது உடைய வாய்ப்பு இருக்கு நான் இதுங்களை வேற இடத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு ரிக்கு ஒரு குதிரையில் அந்த ஜாம்பியெல்லாம் தூரமாக கொண்டு போக ட்ரை பண்ணுறாரு இந்த நேரத்தில் இருக்கிற அலெக்சாண்ட்ரியால மிஷானோ வந்துட்டு நீகன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க நீகனோ என்ன இவ்வளவு நாள் ஜெயில வச்சிருக்கீங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா என் பொண்டாட்டிய பத்திரமா பாத்துக்கோங்க ஏன்னா எனக்கு ஒரு அன்பான ஒய்ஃப் இருந்தா அவளை நான் இழந்துட்டேன் அவ பொழுது அவளோட அன்பு எனக்கு புரியல போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது சோ அதுக்கப்புறம் அந்த பேட் தான் எனக்கு என்னோட ஒய்ஃப் மாதிரி சோ அதை என்கிட்ட கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் தூரமா வச்சுங்க நான் ஆகுது நான் பாத்துக்கிட்டு இருப்பேன்ல அப்படின்னு அவர் சொல்ல மிஷான் முடியவே முடியாதுன்றாங்க அப்பதான் மேகி வர விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது இந்த நேரத்துல நம்ம இருக்கு அந்த ஜாம்பி எல்லாம் கூட்டிட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டாரு ஆனா அப்ப குதிரைங்க ஜாம்பிய பார்த்து பயந்து ரிக்க கீழே தள்ளி விட ஒரு கம்பியில போயிட்டு சொருகிக்கிறாரு அவ்வளவுதான் அவரால் எழுந்துக்க முடியல சுத்தி ஜாம்பிஸ் அவர்கிட்ட தான் வருது இந்த டைம்ல அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் லீடர் லேடி ஆனி வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபாதரை விட்டுறாங்க ஏன்னா பாவம் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் அவங்க தனியா ஒரு இடத்துக்கு போறாங்க இந்த ஆனி யாரு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பிளான் அப்படின்னு எதுவுமே நமக்கு தெரியல எங்க மேகி அலெக்சாண்ட்ரியாவுக்கு வந்துடுறாங்க நீக்கின கொள்ளணும்னு நினைக்கிறாங்க ஆனா நம்ம மிஷான் தடுக்கிறாங்க இங்க பாரு மேகி நீ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க யாரு நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கனா அந்த நீகன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியும்ல மிஷான் என் கண்ணு முன்னாடியே கிளென்னையும் ஆப்ரகாமையும் அப்படி அடிச்சு கொன்னா அப்படி பட்டவனா உள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க மேகினி என்ன சொன்னாலும் அவனுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கணும் அவனை நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் மேகி கேக்குறாங்க ஓ அப்படியா சரி ஓகே இறந்தது கிளென்னு கிடையாது ரிக்கு உன் கண்ணு முன்னாடியே ரிக்கோடைய மண்டைய அடிச்சு உடைச்சிருக்கான்னு வச்சுக்கோ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்க மிஷானால ஒண்ணுமே சொல்ல முடியல ஏன்னா மேகியோட கோவம் ரொம்ப நியாயமானது சரி அப்படின்னு டோர் ஓபன் பண்ணி விட்டுறாங்க இன்னியோட இந்த பிரச்சனை முடியட்டும் நீ போய் கொள்ளுன்னு சொல்ல மேகி மேகியும் நீகனை போட்டு தள்ளுறதுக்கு போறாங்க ஆனா அங்க போய் பார்த்தா தான் தெரியுது நீகன் டோட்டலா அவருடைய தப்பெல்லாம் உணர்ந்து சாகறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு மேகி கிட்ட என்ன கொல்லு கொல்லுன்னு சொல்றாரு ஆக்சுவலா நீகன் அப்படின்றவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் தான் அவரோட ஒய்ஃப் இறந்து போனதுக்கு அப்புறம் மக்களை காப்பாற்றணும் அப்படின்றது தான் அவரோட மெயின் மோட்டிவே ஆனா அதுக்காக அவர் கையில எடுத்துக்கிட்ட அந்த வழி தான் கொஞ்சம் தப்பான வழி அவரோட மைண்ட் செட்ல என்னன்னா நம்ம என்னதான் மிரட்டினாலும் என்னதான் கஷ்டப்படுத்தினாலும் எண்ட் ஆஃப் த டே அவங்க வெளியே போய் சாகாம இங்க உயிரோட வேலை வேலைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே அதுதான் முக்கியம் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு அதனால அந்த இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ எல்லா தப்பையும் உணர்ந்து இறந்தா போதும் அப்படின்னு இருக்காரு ஏன்னா அவர் உயிரோட இருக்க இருக்க வலிக்குது அவருக்கு அந்த விஷயத்த மேகியும் புரிஞ்சுக்கிறாங்க கிளென்னை கொன்னதுக்காக நம்ம இப்ப நீகனை கொண்டுட்டோம் அப்படின்னா எந்த யூஸும் இல்லை ரிக்கு சொன்னது சரிதான் எவ்வளவு நாள் இந்த ஜெயில நீகன் இருக்கானோ அவ்வளவு கஷ்டப்படுவான் அதுதான் தண்டனை சொல்லி நீகனை எதுவும் பண்ணாம அங்க இருந்து போயிடுறாங்க மேகி சோ இந்த நேரத்தில் ரிக்கு கம்பியில சொருகி இருக்காரு ஜாம்பிஸ் எல்லாம் பக்கத்துல வந்துருச்சு அப்படியே முடியாம மேல இருக்கிற கம்பியை பிடிச்சி எழுந்துக்கிறாரு உடம்புல அவ்வளவு காயம் இருந்தாலும் நடக்க முடியாம அந்த ஜாம்பிஸ் எல்லாம் கூட்டிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகலாம்னு ட்ரை பண்றாரு ஆனா அப்போ இவரு கண்ணுக்கு நிறைய இலியூஷன் வருது அந்த இலியூஷன்ல நம்ம ஷெயின் இறந்து போன மேகியோடைய அப்பா அந்த டாக்டர் ஷாஷா அப்படின்னு இவ்வளவு பேர் வர மாதிரி தெரியுது புரிஞ்சிச்சு இதுக்கு மேல ஜாம்பிஸ் நம்மளால தூரமா கொண்டு போக முடியாது அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா பாலத்துக்கே கொண்டு வந்துடலாம் சோ ஜாம்பிஸ் அந்த பாலத்துல ஏறின உடனே அது உடச்சிக்கும் எல்லா ஜாம்பிஸும் இறந்து போயிடும்னு அந்த பாலத்துக்கு கொண்டு போறாரு ஒரு வழியா ஒரு பாலத்தையும் தாண்டிடுறாரு இருக்கு அவ்வளவு ஜாம்பிஸ் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் பேண்ட்ரியால இருக்கிற மிஷானு மேகிக்கெல்லாம் தெரிய வருது டெரிலும் அந்த இடத்துக்கு வராரு எல்லாருமே வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த ஜாம்பிஸ அடிக்க ட்ரை பண்றாங்க ஆனா முடியல ஏன்னா அவ்வளோ ஜாம்பிஸ் இருக்கு இவங்களால ரிக்கு கிட்டேயும் போக முடியல ஏன்னா போறதுக்கு ஒரே வழி அந்த பாலம் தான் ரிக்கு அந்த பக்கம் இருக்காரு ஜாம்பிஸும் அந்த பாலத்து மேல ஏறுது அந்த பாலம் ஒட்டையும்னு பார்த்தா அது எல்லா ஜாம்பிஸையும் தாங்குது இவங்க எல்லாருக்கும் ஷாக்கு ஸோ இப்ப ரிக்கால அங்க இருந்து ஓடவும் முடியல ஏன்னா ரொம்ப அடிபட்டு இருக்கு மத்தவங்களால ரிக்கு காப்பாற்றவும் முடியல ஏன்னா ரிக்கு அந்த பக்கம் இருக்காரு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிஞ்ச வரைக்கும் ரிக்கு பக்கத்துல வர ஜாம்பி எல்லாம் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க நடுவில் பாம்ஸ் இருக்கிறத பார்க்குறாரு ஸோ அதை நம்ம ஷூட் பண்ணோன்னா பிளாஸ்ட் ஆகும் இந்த பாலம் உடையும் ஜாம்பீஸ் எல்லாமே இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அதை ஷூட் பண்ணுறாரு ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகுது அவ்வளோதான் ஜாம்பியோட சேர்ந்து ரிக்கு எல்லாமே சின்ன அபின்னமாகுது இதை பார்த்து டெரில் மிஷான்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுவும் மிஷான் கதறி கதறி ஆளுறாங்க ஏன்னா ரிக்கு இறந்து போயிட்டாருன்னு இந்த நேரத்தில் அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் உடைய லீடர் லேடி ஆனி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறாங்க சடனாக ஒரு ஹெலிகாப்டர் அந்த இடத்துக்கு வருது அந்த ஹெலிகாப்டரில் வரவங்கள போட்டு தள்ளணும் அப்படின்னு கன் எடுத்துக்கிட்டு ரெடியாக நிற்கிறாங்க அப்பதான் அங்க இருக்கிற ஆத்துல நிறைய ஜாம்பிஸோடைய பிணங்களா வருதுங்க ஏன்னா நம்ம ரிக்கு பாலத்தை பிளாஸ்ட் பண்ணார்ல அதுல இருந்து தண்ணியில விழுந்தது எல்லாம் இங்க வருதுங்க அப்படியே அந்த ஜாம்பிஸ பாக்கும்போது ஓரமா நம்ம ரிக்கோட உடம்பு கர ஒதுங்கி இருக்கு அவரு சாகல உயிரோட தான் இருக்காரு அதை பார்த்த உடனே ஆனி என்ன பண்றாங்கன்னா கண்ணை கீழே போட்டுட்டு நம்ம பிளான் படி என்கிட்ட ஒருத்தர் இருக்கான் அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் என் கண்ணாலே நான் அதை பார்த்திருக்கேன் அப்படின்னு ரிக்க ஹெலிகாப்டர்ல தூக்கி கொண்டு போறாங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட்டையும் பாக்குறாங்க ஸோ ரிக்க கூட்டிட்டு எங்க போறாங்கன்னு தெரியல ரிக்கு உயிரோட தான் இருக்காரு ஆனா ரிக்கு இறந்து போயிட்டாருன்னு எல்லா கம்யூனிட்டியும் நம்ம ஆரம்பிக்கிறாங்க சோ இப்படியே ஆறு வருஷங்கள் கடந்து போகுது காட்டுல மாட்டிக்கிற மேக்னான்ற ஒரு பொண்ணு அந்த பொண்ணுடைய குரூப் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல தினமும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ அந்த இடத்துக்கு ஒரு குட்டி பொண்ணு கையில் கண்ணை வச்சுக்கிட்டு இவங்களை காப்பாத்துறா யாரான்னு பார்த்தா அது நம்ம ரிக்கார்டு பொண்ணு ஜூடியத் தான் நல்லாவே வளர்ந்துட்டாங்க அவங்க சோ ரிக்கு காணாம போய் அதாவது இவங்கள பொறுத்த வரைக்கும் ரிக்கு இறந்து போய் ஆறு வருஷம் ஆயிடுச்சு இந்த காலகட்டத்துல எல்லாமே டோட்டலா மாறிடுச்சு ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசாம பிரிஞ்சு 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 இருக்காங்க ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ட்ரேடிங் மட்டும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு நம்ம மிஷானுக்கு மேகி மேலேயும் டெரில் மேலேயும் ஒரு கோவம் இருக்கு ஏன்னா இவங்க நீகனை கொல்லணுன்றதுக்காக தான் ரிக் அந்த இடத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க அதனால தான் ரிக் இறந்து போயிட்டாருன்னு இவங்க மேல கோவம் அதனால பேசிக்காம எல்லாரும் தனித்தனியாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க நம்ம மிஷானுக்கு ஒரு குழந்தை இருக்கு ரிக்குக்கும் மிஷானுக்கும் பிறந்த குழந்தை தான் அது மேகிக்கும் குழந்தெல்லாம் பிறந்துருச்சு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியான லைஃபை தான் வாழ்றாங்க பிரிஞ்சிருந்தாலும் சரி ஆனால் நம்ம டெரில் மட்டும் யாருக்கிட்டையும் போகாம தனியா இருக்க ஆரம்பிக்கிறாரு அவர் ரிக்கை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அட்லீஸ்ட் ரிக்கோட உடம்பு கிடைச்சா கூட அதுக்கு இறுதி மரியாதையை பண்ணலாம்ல ஸோ அதுக்காக ஆள் வெளியே வேர்ந்து தேடிக்கிட்டு இருக்காரு ஒரு மாறி ஆயிட்டாரு ரிக் இறந்து போனதுக்கு நம்ம தான் காரணம்னு குற்ற உணர்ந்து சில வேற இருக்காரு ஸோ ஜூடியத்து கூட்டிகிட்டு வந்த அந்த மேக்னான்ற பொண்ணு அவங்களுடைய ஆட்கள் எல்லாம் வந்து மிஷான் ரொம்பவே சந்தேகப்படுறாங்க ஏன்னா அந்த மேக்னான்ற பொண்ணு கையில் ஜெயிலில் இருந்ததுக்கான ஒரு டேட்டோ இருக்கு அவள் ஒரு கத்திய வேற ஒழிச்சு வச்சிருக்கா ஸோ அதனால வேணா அப்படின்ற மாதிரி தான் முடிவு எடுக்கிறாங்க ஆனால் ஜூடியத்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க ஜூடியத்து மனசு கஷ்டப்படும் அப்படின்றதுக்காக அலெக்சாண்ட்ரியால அவங்க இருக்க வேணாம் நான் வேணா மேகி கிட்ட பேசி இவங்கள ஹில் டாப்ல கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு மேக்னாவையும் அவங்க குரூப்பையும் கூட்டிட்டு மிஷான் அங்க இருந்து போறாங்க சோ இன்னமும் அலெக்சாண்ட்ரியாவுடைய ஜெயில தான் நம்ம நீகன் இருக்காரு நீகனுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா நம்ம ரிக்கோடிய பொண்ணு ஜூடியட் தான் ஜூடியத் எப்பவுமே வந்து நீகன் கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க நீகனுக்கும் ஜூடியத் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நேரத்துல கிங்டம்ல நம்ம கிங்கும் கேரலும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்காக கேரோல் கையில ஒரு ரிங்கும் இருக்கு அவங்க ஹென்ரியை தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்களே இப்போ கிங்டம்ல வந்து சில பைப்பிங்லலாம் பிரச்சனை வருது அதை சரி பண்ணனும் அப்படின்னா ஹில் டாப்ல இருக்கிறவருக்கு தான் தெரியுமே விஷயமே ஹென்ரியும் நான் அதை போய் கத்துக்கிட்ட வந்து கிங்டம்ல எல்லாத்தையும் சரி பண்றேன் அப்படின்னு சொல்ல நம்ம கேரோல் வந்து ஹென்ரிய கூட்டிட்டு ஹில் டாப்புக்கு போய்கிட்டு இருக்காங்க சோ அப்படி போகும்பொழுது கேரோல் வழக்கமா போற வழி போகாம வேற ஒரு வழியில போறாங்க ஏன்னா அவங்க டெரில தேடிக்கிட்டு இருக்காங்க சோ அப்பதான் சேவியஸ் சில பேர் வராங்க அவங்க நம்ம காரோல் கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாங்க சோ ரிக்கே இறந்ததுக்கு அப்புறம் மத்த கம்யூனிட்டி ரொம்ப நல்லா இருக்கு ஆனா அந்த சேவியஸ் வந்து அக்கா அக்கா பிரிஞ்சு போயிட்டாங்க எல்லாரும் சோ இப்ப கேரோல் கிட்ட கொள்ளையடிக்கிறாங்க ஆனா கேரோல் பெருசா கண்டுக்கல அப்ப சேவியர்ஸ்ல ஒருத்தர் எனக்கு அவனோட வெட்டிங் ரிங் வேணும் அப்படின்னு கேட்க கேரோல் முடியாதுன்னு சொல்றாங்க சோ வேற வழி இல்லாம சரின்னு கழட்டி கொடுக்கலாம்னு போகும்போது உடனே ஹென்றி உள்ள வந்து அந்த சேவியர் ஆள் கூட சண்டை போட அவரு ஹென்றி அடிக்கிறாரு சோ கேரோல் உள்ள புகுந்து தடுத்து இந்தாங்க ரிங்னு கொடுத்துடுறாங்க சோ ஹென்றி கடுப்பாகிறாரு ஏன் அம்மா இப்படி இருக்காங்க எதிர்த்து சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு ஆனா நைட் டைம் அவங்க அந்த இடத்துலயே தூங்குறாங்க நம்ம கேரோல் அந்த சேவியர் சாலங்களை கண்டுபிடிச்சி எல்லாரையுமே உயிரோட எரிச்சி கொளுத்திட்டு அவங்களோட வெட்டிங் ரிங் எடுத்துட்டு வராங்க அடுத்த நாள் ஹில் ஹில்டாப்புக்கு போகிறதுக்கு வண்டியில போய்கிட்டு இருக்கும் கேரோல் கையில இருக்கிற ரிங்கை பார்த்துட்டு ஹென்ரிக்கு அப்பதான் தோணுது ஐயோயோ நம்ம அம்மா காரல் ரொம்ப டேஞ்சர் போலியே அப்படின்னு இவங்க தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும் போது அங்க டெரிலையும் பாக்குறாங்க டெரிலும் ஹில்டாப்புக்கு கூடவே வர ஆரம்பிக்கிறாரு இந்த நேரத்துல அலெக்சாண்ட்ரியால இருக்கிற நம்ம ஃபாதர் அவர் என்ன பண்றாருன்னா சோ இப்ப ரெண்டு மூணு கம்யூனிட்டியா தான் ஒன்னா இருக்காங்க இன்னும் பல கம்யூனிட்டி ஒன்னு சேர்ந்தாங்கன்னா எல்லாருமே சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு ரேடியோ மூலியமா கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது ஆனா ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஹைட்டான இடத்துல வச்சாதான் வர சிக்னலை அது கேப்சர் பண்ணும் இவங்களோட சிக்னலையும் ரொம்ப தூரத்துக்கு சோ அதுக்காக ரொசிடாவும் சயின்டிஸ்டும் தேவை தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து ஹைட்டான இடத்துல வைக்கலான்னு போகும்போது தான் ஒரு பெரிய டவர் ஒன்னு இருக்கு அது மேல வைக்கலான்னு கொண்டு போயிட்டு வச்சுட்டு திரும்ப அந்த சயின்டிஸ்ட் கீழே இறங்கும் பொழுது டக்குனு நிறைய ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்குதுங்க ஸோ சயின்டிஸ்ட் அப்படியே லைட்டா குதிச்சிடுறாரு காலில் அடிப்படுது அதனால அவரால் வேகமாக ஓட முடியல ரொசிடா தாங்கிக்கிட்டே அந்த ஜாம்பியோடைய ஸ்பீடுக்கு தான் இவங்களும் நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க பின்னாடி ஜாம்பி வந்துகிட்டே இருக்கு ஸோ அதுக்கு மேலே நம்மளால ஓட முடியாது நம்ம ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சேரோட சேரா ஒழிஞ்சுக்கிறாங்க ஜாம்பிஸ் எல்லாம் கடந்து போகுது எப்பவுமே ஜாம்பிஸ் ஒரு மாதிரி வித்தியாசமா கத்தும் அவ்வளவுதான் ஆனா இப்ப கண்டிப்பாக அங்கே போகிற ஜாம்பீஸ்லாம் பேசுதுங்க அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல கண்டிப்பாக இங்கே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக பேசுதுங்க இதை கேட்டு ரொசிடாவும் சயின்டிஸ்ட்டும் பயந்து போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல ரொசிடா மட்டும் பயந்து வேகமாக ஓடி வந்துகிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ளாரு கண் அடிக்கிறாங்க அதை பார்க்குற ஹில் டாப்பில் இருக்கிற ஜீசஸும் அவரை கட்டெல்லாம் கையில் விழுந்ததில் ஆரோன் அவரும் இருக்காங்க அவர் வந்து இப்போ இரும்பு கை மாதிரி வச்சிருக்காரு ஸோ இவங்க வேகமாக ஃப்ளாரு கண்ணை பார்த்துட்டு போகிறாங்க ரொசிடாவையும் காப்பாற்றுறாங்க ரொசிடா இப்போ மயக்கத்தில் இருக்காங்க ஹில் டாப்பில் ஸோ அதே ஹில் டாப்புக்கு தான் நம்ம கேரோலு ஹென்றி டெரில் வந்துட்டாங்க டெரிலுக்கும் தெரிய வருது ரொசிடாவை காப்பாத்தி கொண்டு வந்துட்டோம் சயின்டிஸ்ட் இன்னும் அங்கதான் இருக்காரு அப்படின்னு ஜீசஸ் ஆரோனு டெரில் இவங்க காட்டுக்க போறாங்க சயின்டிஸ்ட கண்டுபிடிக்க நம்ம கேரளும் ஹென்ரி எங்க விட்டுட்டு பத்திரமாருன்னு சொல்லிட்டு இவங்களும் கிங்டமுக்கு போயிடுறாங்க சோ நம்ம மிஷானும் வந்து மேக்னா அவங்களுடைய குரூப் எல்லாம் கூட்டிட்டு ஹில் டாப்க்கு தானே வராங்க திடீர்னு அவங்களுக்கு தோணுது எனக்கு மேகியை பார்க்க சுத்தமா பிடிக்கல அதனால இந்த குரூப்பை கூட்டிட்டு நீங்க போங்க ஹில் டாப்க்கு அப்படின்னு சொல்ல சோ அப்பதான் காரல் காப்பாத்தினார்ல ஒரு பர்சன் அவர் டாக்டர் சோ அந்த டாக்டர் சொல்றாரு இந்த மாதிரி ஹில் டாப்ல மேகி இல்ல வெளியே போயிருக்காங்க போல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்

வந்து ஹில் டாப்ல இருந்து நைசா வெளியே போயிட்டு போத பொருள் எல்லாம் யூஸ் பண்றாரு இந்த விஷயம் தெரிஞ்சு ஹென்ரிய ஹில் டாப்ல இருக்கிற ஒரு செல்லு அதெல்லாம் அடைக்கிறாங்க இதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட தேடி போனா நம்ம டெரில் ஆரோனு ஜீசஸ் இவங்க மூணு பேருமே அப்படியே தேடிக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க அப்போ ஒரு வீடு இருக்கு அதுக்குள்ள அதுக்குள்ளதான் சயின்டிஸ்ட் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு சயின்டிஸ்ட கூட்டிட்டு யோ ஜஸ்ட் வாக்குறதான அழகா எஸ்கே பார்க்க வேண்டியதான அப்படின்னு சொல்லும்போது தான் ஜஸ்ட் வாக்கர்லாம் கிடையாது அதுங்க நல்லா தெளிவா பேசுதுங்க பிளான் போடுதுங்க எங்களை பிடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்ல இதை யாருமே நம்பவே மாட்டாங்க யோ நான் சொன்னது உண்மைதான் தெரிஞ்சு இந்த ஜாம்பிஸ் எவல்யூஷன் ஆகுதுங்கன்னு நினைக்கிறேன் அதுங்களுக்கு மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது போது தூரத்துல இருந்து ஒரு ஜாம்பி கூட்டம் இவங்களை பார்த்த மாதிரி தான் வருது டெரில் என்ன சொல்றாருன்னா நான் பட்டாசை கொளுத்தி அந்த பக்கமா போடுறேன் அதுங்கெல்லாம் அந்த சைடு போயிடும் நம்ம இப்படி தப்பிச்சு போகலாம்னு சொல்லி டெரில் வேற ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு பட்டாசை கொளுத்தி போடுறாரு சவுண்டு கேக்குது ஆனா எந்த ஒரு ஜாம்பிஸும் அந்த சைடு வராம நம்ம சயின்டிஸ்ட் இருக்கிற அந்த வழியா தான் வந்துகிட்டே இருக்காங்க சோ டெரில் பார்க்கறத அவராலயே நம்ப முடியல ஒரு வேலை சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி இது எவால்வ் ஆயிடுச்சோ அப்படின்னு தோணுது அவருக்கு சோ சயின்டிஸ்டுடைய கால்ல அடிப்பட்டதுனால அவர் அப்படியே தாங்களா பிடிச்சுக்கிட்டே தான் போறாங்க பின்னாடி இந்த ஜாம்பிஸ் வந்துகிட்டே இருக்கு ஒரு கட்டத்துல ஒரு கேட் ஒண்ணு இருக்கு அது வழியா அந்த பக்கம் போகலான்னு பாக்குறாங்க திறக்க முடியல பார்த்தா ஜாம்பிஸ் எல்லாம் பக்கத்துல வந்துருச்சு இப்பதான் அந்த ஜாம்பிகள் பேசறது இவங்க காதுக்கு கேக்குது ஜாம்பிகள் நல்லா தெளிவா பேசுதுங்க அப்படின்னு இவங்க ஷாக்ல இருக்காங்க அதோட ஜாம்பிலாம் எல்லாம் பக்கத்துல வந்துருச்சு அந்த கேட்டை தாண்டி இவங்களால போக முடியல நல்ல வேலையா அங்க மிஷான் மத்தவங்களும் வந்துடுறாங்க ரொசிரா சொன்னதை கேட்டுட்டு அவங்க கேட்டை திறக்க ஹெல்ப் பண்றாங்க எல்லாரும் எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க ஆனா அப்ப ஜீசஸ் காதுல ஜாம்பி பேசுற சவுண்ட்லாம் எல்லாம் கேக்குது உடனே அந்த ஜாம்பிஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு

குரூப் இவங்க பேரு விஸ்பரர்ஸ் ஜாம்பிய கொண்டு ஜாம்பியோடைய தோலை எல்லாம் உரிச்சி அதை ஒரு ட்ரெஸ் மாதிரி பண்ணி அதை போட்டுக்கிட்டு ஜாம்பியோட ஜாம்பியாவே இவங்க சுத்துவாங்க அப்படி சுத்தும் பொழுது இவங்க சத்தமா பேச மாட்டாங்களா ஒருத்தரோட ஒருத்தர் விஸ்பர் பண்ணிப்பாங்க தான் இவங்க பேரு விஸ்பரர்ஸ் நல்ல வேலையா நம்ம ஆளுங்க ஒரே ஒரு விஸ்பரரை மட்டும் உயிரோட பிடிச்சிட்டாங்க இறந்து போன ஜீசஸையும் கூட்டிட்டு ஹில் டாப்புக்கு வர ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரத்தில் அலெக்சாண்ட்ரியால நம்ம நீகன் இருக்காருல்ல அவர் அவருடைய செல்ல பாக்குறாரு பத்தா ஓபன்ல இருக்கு ஏன்னா ஃபாதர் வந்து பேசியிருப்பாரு நீகன் ஃபாதரை வெறுப்பேத்திருப்பாரு கடுப்புல லாக் பண்ண பண்ணாமலே ஆளு விட்டு போயிட்டாரு இதுதான்டா தண்டா கேப் அப்படின்னு நீகன் அந்த செல்லுல இருந்து ரொம்ப வருஷங்கள் கழிச்சு எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாரு ஆனா அப்படி எஸ்கேப் ஆகும் பொழுது அங்க ஜூடியத் வந்துடுறாங்க ஜூடியத்தும் கன் பாயிண்ட்ல பிடிக்க எங்க பாரு ஜூடியத் நான் இவ்வளவு நாள் இங்க இருந்துட்டேன் வெளியே ஜாலியா போகணும்னு ஆசைப்படுறேன் என்ன விட அப்படின்னு ஒரு கேட்க ஜூடியத்தும் சரி போயிட்டு வா அப்படின்னு ஃப்ரீயா விட்டுறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் அப்புறம் நீகன் அலெக்சாண்டியால இருந்து எஸ்கேப் ஆகி அப்படியே வெளியே போகும்போது ஜாம்பியை பாக்குறாரு சந்தோஷமா அதை கொள்றாரு அவர் ஒரு கடையில போயிட்டு ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு நேரம் அவரோட இடத்துக்கு தான் போறாரு போறாரு அங்க போய் பார்த்தா ஒரு பயபலையும் காணோம் ஏன்னா சேவியர்ஸ் வந்து எப்படி சுயமா வாழ்றது அப்படின்னு கத்துக்கவே இல்ல அடுத்தவங்க கிட்ட இருந்து எதையாவது பறிக்கணும் தான் நினைச்சாங்க ஆனா இப்ப எல்லா குரூப்பும் ஸ்ட்ராங் ஆனதுனால சேவியர்ஸ் அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க நம்ம நீகனுக்கும் புரிய வருது எல்லாமே மாறிடுச்சுன்னு ஆளு சோகமாகறாரு சரின்னு திரும்ப அலெக்சாண்ட்ரியாவுக்கே வரலான்னு பைக்ல வந்துகிட்டு இருக்கும்போது நடு ரோட்ல ஜூடியத்து கன் பாயிண்ட்ல இருக்காங்க இவரு கீழே விழுந்துடுறாரு எங்க பாரு ஒழுங்கு மரியாதையா திரும்ப அலெக்சாண்ட்ரியாவுக்கே வந்துரு உன்னை தெரியாதனமா நான் தப்பிக்க விட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம நீகனும் ஜூடியத்து கிட்ட நானும் தெரியாதனமா தப்பிச்சிட்டேன் ஆக்சுவலா வெளியே எனக்கு ஒண்ணுமே கிடையவே கிடையாது திரும்ப நான் அலெக்சாண்டியாவுக்கே வரேன் அங்க என்ன ஜெயிலேயே அடைங்க அட்லீஸ்ட் நீயாவது என்கூட கூட பேசுவல அது போதும் எனக்கு வா போலாம் அப்படின்னு இவரே அலெக்சாண்டியாவுக்கு ஜூடியத் கூட வராரு எங்க டேரில மிஷான் இவங்க எல்லாருமே இறந்து போன ஜீசஸோட உடம்பு கொண்டு வராங்க அதை பார்த்து மக்கள் எல்லோருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்ப ஹில் டாப்புக்கு ஜீசஸ்க்கு அப்புறமா டெரா இருக்காங்கல்ல அவங்க பொறுப்புக்கு வராங்க இவங்க பிடிச்ச அந்த விஸ்பரஸ் கேங்க சேர்ந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணை கொண்டு போய் செல்லல் அடிக்கிறாங்க பக்கத்துல ஏதாவது ஹென்ரியும் இருக்காரு இவங்க அந்த பொண்ணு கிட்ட உங்க ஆளுங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு எவ்வளவு கேட்டாலும் அந்த பொண்ணு சொல்லவே மாட்டாங்க

அம்மா இருக்காங்கல அவங்க ரொம்ப ரொம்ப மோசமானவங்க சைக்கோ மாதிரி ஜாம்பிய பார்த்து ஒரு பையன் பயப்படுறான் கத்துறான் டே கத்தாதரா அப்படின்னு அந்த பையனையே கொண்ணுறாங்க எல்லாம் தாண்டி லிடியாவுடைய அம்மா லிடியாவுடைய அப்பாவையே கொண்ணுறாரு அந்த அளவுக்கு சைக்கோவானவங்க அவங்க தான் இப்படி ஒரு ஐடியாவை உருவாக்கிருக்காங்களே ஜாம்பியோட ஜாம்பியா நம்மளால போக முடியும் ஜாம்பிய பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை அது நம்மளோட நண்பன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் உருவாக்குறாங்க அதுதான் விஸ்பரரசு நம்ம ஆளுங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு விஸ்பரரசு ரொம்ப பவர்ஃபுல்லு எங்க வேணாலும் இருப்பாங்க அப்படின்னு தெரிய வருது அதோட இந்த லடியா வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல பொண்ணு சின்ன வயசுல அவங்க அம்மா ரொம்பவே அபியூஸ் பண்ணிருக்காங்க இந்த பொண்ணை அதனால மென்டலாவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஹென்றிக்கு அதனாலேயே அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போகுது சோ இந்த நேரத்துல ஹில் டாப்புக்கு வந்து சயின்டிஸ்ட் கூட்டிட்டு ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்க ஆனா இந்த விஷயம் தெரியாம ஒரு ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்க தேடி வெளியே போறேன்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க அவ மரத்துல அம்புகள்லாம் சொருகி இருக்கு அதை ஃபாலோ பண்ணியே போகும் பொழுது அவங்க விஸ்பரர்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க சோ அப்புறம் காணாம போன இவங்களை தேடி டெர ஆளுங்களை கூட்டிட்டு பொழுது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க கரெக்டா இது ஒரு டிராப் நம்மள வரவேக்க பண்றாங்க அப்படின்னு சொல்லி உள்ள போகாம இவங்க திரும்ப ஹில் டாப் ஹில்டாப்புக்கே வந்துடுறாங்க ஒரு ரெண்டு பேர் காணாம போனாங்களா விஸ்பரர்ஸ் கிட்ட அதுல ஹில்டாப்புக்கு மிஷன் கூட்டிட்டு வந்த மேக்னா குரூப் சேர்ந்த ஒருத்தரும் இருக்காரு இதனால மேக்னா ரொம்ப சோகமாகறாங்க அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா யாருக்கும் தெரியாம வெளியே போயிட்டு அந்த விஸ்பரர்ஸ் உடைய டிராப்ல மாட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனா விஸ்பரர்ஸ் இவங்கள பிடிக்கல விஸ்பரர்ஸ்க்கு இந்த ஹில்டாப் எங்க இருக்குன்னு தெரியணும் ஏன்னா அங்க தானே லிடியாவை கொண்டு போயிருக்காங்க இவங்கள பிடிக்காம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது எதுவும் தெரியாம மேக்னாவும் அவங்க குரூப்பும் திரும்ப ஹில் வரும் பொழுது பின்னாடியே அந்த விஸ்பரர்ஸ் வராங்க ஜாம்பி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு லேடி இருக்காங்க அவங்க தான் லிடியாவோட அம்மா அவங்க பேரு ஆல்ஃபா இவங்க தான் லீடரே அவங்க ஹில் ஹில்டாப்ல இருக்கிறவங்கள பார்த்து எனக்கு என்னோட பொண்ணு லிடியா வேணும்னு சொல்றாங்க இந்த விஸ்பரஸ்லாம் எல்லாம் வந்து மேக்னாவுடைய ஆளுங்க அவங்கள ஃபாலோ பண்ணி தான் வந்திருப்பாங்க அதுல ஒரு பொண்ணுக்கு காது கேட்காது அவங்க இந்த சோளங்கள்லாம் இருக்கிற செடிக்கு நடுவில் தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம டெரலுக்கும் தெரியும் லிடியான்ற பொண்ணை இவங்க ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க நம்ம அனுப்பக்கூடாது இவங்கள போய் மிரட்டலாம் அப்படின்னு சொல்லி நேராக போயிட்டு மிரட்டுறாரு ஒழுங்கு மரியாதையே இங்கே இருந்து போயிடுங்க அவ்வளோதான்னு சொல்ல அவங்க அசராம அங்கேயே நிற்கிறாங்க விஸ்பரர்ஸ்லாம் வராங்க அதுலயும் ஒரு லேடி விஸ்பரர் இருக்காங்க அவங்க கையில குழந்தையும் இருக்கு அதோட இந்த விஸ்பரர்ஸ் வந்து ரெண்டு பேரை புடிச்சாங்கல அவங்கள கொண்டு வராங்க என் பொண்ணை என் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா இவங்களை உங்க கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க சோ அப்ப இவங்க இருக்கிற இடத்துக்கு ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்குதுங்க அதுங்க எந்த சவுண்டை கேட்டு வருதுங்கன்னா விஸ்பரர்ஸ்ல ஒரு லேடி குழந்தை வச்சிருக்காங்களா அந்த குழந்தை அலற சவுண்டை கேட்டு அந்த ஜாம்பிஸ் வருது உடனே ஆல்பா அந்த லேடியை பார்த்து குழந்தைய கீழே வைன்னு சொல்றாங்க அவங்க குழந்தைய கீழ வச்சுட்டு ஓரமா போயிடுறாங்க அந்த அந்த குழந்தை இறந்தாலும் ஆல்பாவுக்கு கவலையே இல்லை எது விதியோ அதுதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பிடிச்சு வச்சிருக்கிற அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து மேக்னாவுடைய ஆளுங்களை சேர்ந்தவர் தானே அதே மாதிரி அந்த சோழ காட்டுக்குள்ள ஒரு லேடி இருக்காங்களா அவங்களுக்கு காது கேட்காது சைன் லாங்குவேஜ்லயே அவர் சொல்றாரு இந்த மாதிரி குழந்தை இருக்குன்னு சொல்ல அவங்க வேகமா ஓடி போயிட்டு குழந்தைய காப்பாத்துறாங்க சோ டெரிலுக்கும் புரிய வருது லெடியாவை கொடுக்காம இவங்க இங்க இருந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நேரா லெடியாவை பிடிச்சு கொண்டு வராரு இதனால ஹென்றி வந்து ரொம்ப சோகமாகறாரு லெடியா வந்த உடனேயுமே அவங்க அம்மாவை பார்த்து அம்மா அப்படின்னு சொல்ல கண்ணத்துல பொழிச்சுன்னு ஒண்ணு வச்சு என்ன ஆல்பானு கூப்பிடணும் மத்தவங்க மாதிரி ஆ அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க சோ இங்க ஹென்றி லெடியாவுடைய ஞாபகத்திலே இருக்காரு

நம்ம போனதுல இருந்து எல்லா கம்யூனிட்டியும் பிரிஞ்சி இருக்கங்களா சோ அதனால ஒரு கெட் டு மாதிரி பண்ணி எல்லாரும் ஒன்னு சேரலாம் பழைய மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றதுதான் கிங்கோட ஆசையே இந்த நேரத்துல அந்த ஹென்றின்ற பையன் விஸ்பரரசோடைய உடைய கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சτάரு அங்கதான் லேடியா இருக்காங்க சோ அப்ப பெருசா இருக்கிற ஒரு விஸ்பரர் அவره வந்துட்டு நம்ம ஹென்ரியை பிடிச்சு கொண்டு போய் ஆல்பா கிட்ட கொடுக்குறாரு சோ இவரோட பேர் வந்து பீட்டா இவங்க ஆல்பா இவங்க ரெண்டு பேரும் தான் மெயின் ஸோ லிடியா கிட்ட ஆல்ஃபா வந்து அந்த இடம் எப்படி இருக்கு உள்ள இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க ஆனால் லிடியா நிறைய விஷயங்கள் சொல்ற மாதிரியே இல்லை ஸோ அப்போ ஆல்ஃபா முன்னாடி அந்த விஸ்பரர் கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ எதுக்காக இந்த பையனை பிடிச்சி வச்சிருக்கோம் எல்லாமே விதி விதினு சொல்லி உங்க பொண்ணு மாட்டிக்கிட்டான மட்டும் போய் காப்பாற்றுறதுக்கு போய் எவ்வளோ பேர் இறந்து போயிட்டோம் இப்போ பிடிச்சி வச்சிருக்கிற இந்த பையனை தேடி அவனுடைய ஆட்கள் வருவாங்க நம்ம ஆளுங்களா சாக தான் போறாங்க அப்படின்னு சொல்ல உடனே ஆல்ஃபா போயிட்டு அந்த ரெண்டு பேரையுமே போட்டு தள்ளுறாங்க ஏன்னா ஆல்ஃபாவை எதிர்த்து யாருமே பேசக்கூடாது ஸோ ஆல்ஃபா வந்து லெடியாவை ரொம்ப நம்புறாங்க ஆனா இந்த பையன் லெடியாவை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கான் அப்படின்னா நம்ம பொண்ணுக்கும் அவனுக்கும் இடையில ஏதாவது இருக்குமா அதை டெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி லெடியா கிட்ட கத்தியை கொடுத்து என்ட்ரிய கொல்ல சொல்றாங்க ஆனா அவங்களால முடியல சோ கரெக்டா அந்த நேரத்துல திடீர்னு நிறைய ஜாம்பிஸ் உள்ள வர எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கிட்டு ஜாம்பியோட ஜாம்பியா மாற ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஹென்றிக்கு பின்னாடி ஒரு ஜாம்பி வருது அது நம்ம டெரல் தான் சோ டெரில் இந்த கேம்பை கண்டுபிடிச்சி மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டு ஜாம்பி மாதிரியா வந்திருக்காரு இப்போ அவரு ஹென்ரிய கூட்டிட்டு போக ஹென்றி மட்டும் போகாம ஹென்றி லிடியாவையும் கூட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க இந்த நேரத்தில் அலெக்சாண்ட்ரியாவில் இருக்கிற நம்ம மிஷான் அவங்களுக்கு இன்விடேஷன் வந்திருக்கு இந்த மாதிரி கிங்டம்ல ஒரு கெட் பார்ட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு ஆனால் மிஷான் போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க செம்ம கடுப்பில் இருக்காங்க யாரு கூடவும் பேசவே விரும்பல அதோட திடீர்னு வெளியே ஜாம்பி மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு புது எதிரிங்க வேற இருக்காங்க இவங்களெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னு அலெக்சாண்ட்ரியாவை பத்தி மட்டும் தான் மிஷான் யோசிக்கிறாங்களே ஸோ அதுக்கப்புறமா நீங்க நான் பார்க்க வராங்க என்ன நீங்க நீங்க இருந்து தப்பிச்சு திரும்பி ஏன் வந்த அப்படியே எங்கேயாவது போயிருக்க வேண்டியதுன்னா அப்படின்னு சொல்ல நீக்கணும் எங்க பாரு நானும் அப்படியே இங்க இருந்து போகலாம் தான் நினைச்சேன் ஆனா மனசு கேட்கல பொய் சொல்லாத உனக்கு அங்க யாருமே கிடையாது அதனால இங்க வந்திருக்க சோறாவது கிடைக்கும் உன்னால பொழைக்க முடியாது வெளியே அப்படிதானு சொல்ல உடனே நீங்கணும் நான் ஒன்னும் சோத்துக்காகவோ இல்ல உங்களுக்காகவோ வரல எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் இங்க தான் இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஜன்னல்ல ஜூடியத் இருக்கிறத மிஷான் பாத்துடுறாங்க சோ நீகன் திரும்ப இங்க வந்ததுக்கான ரீசனே ஜூடியத் தான் ஜூடியத் கூட பேசவாவது செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காரு இதை மிஷானும் புரிஞ்சுக்கிறாங்க நேரம் ஜூடியத் கிட்ட கேட்க அவங்களும் உண்மையை சொல்றாங்க ஆமா நான் ரொம்ப நாளாவே நீகன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உனக்கு அந்த நீகனை பத்தி தெரியாது அவன் ரொம்ப மோசமான பண்ணவன் கொடூரமான கொலகாரம் அப்படின்னு சொல்ல ஆனா அம்மா நான் பேசின வரைக்கும் நீகன் மொத்தமா மாறிட்டாருமா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்ல மிஷான் நம்புற மாதிரியே இல்ல எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்னு கிடையாதுமா எல்லாருமே மாறுவாங்க அவங்க மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம தரணும் அப்படின்னு சொல்ல இது காரல் நம்ம ரிக்கு சொன்ன மாதிரியே இருக்கா அதை நினைச்சு மிஷானும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க அவங்களுக்கு நீகன் மேல கொஞ்சம் நம்பிக்கையும் வருது இதை தாண்டி கிங்டமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரெடி ஆகுறாங்க கிங்டம்ல இருக்கிற கிங் கேரளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது ஹைவே மேன் அப்படின்ற ஒரு குரூப் ஒருத்தங்க அவங்க சப்ளை எல்லாம் பிடிச்சு வச்சுட்டாங்க ரோட் ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ நம்மளோட கெட் டுகெதர் பார்ட்டிக்கே ஆளுங்கள்லாம் அந்த ரோடு வழியாக தான் வரணும் அப்படி வரணும் அப்படின்னா பொருளை கொடுத்தாதான் தான் விடுவாங்களாம் ஒரு டோல் மாதிரி பண்ணுறாங்க ஸோ இதை கேட்ட உடனே கேரளுக்கு புரிஞ்சிருச்சு அவங்க கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கல ஜஸ்ட்டு உணவுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நேராக அந்த ஹைவே மேன்ஸை போய் பார்த்து ஏன்னா அவங்க பேரே தெரியுதா ஹைவே மேன்ஸு

ஆட்களோட வந்திருக்காங்க ஆனா ஹென்றி வரவே இல்லை ஹென்றி ஹில் டாப்ல தானே கொண்டு போய் விட்டாங்க சோ டெராவும் ஹென்றி டெரில் கூட தான் இருக்கணும் கண்டிப்பா வந்துருவாங்க அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க சோ இங்க நம்ம டெரில் அந்த காது கேட்காத பொண்ணு லிடியா ஹென்றி இவங்க நாலு பேருமே ஒரு பில்டிங்க்கு போறாங்க அந்த பில்டிங்ல சேஃபா இருக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப இவங்களை தேடி நிறைய ஜாம்பிஸ் வருது டெரில் பாக்குறாரு கண்டிப்பா அந்த ஜாம்பிஸ்குள்ள விஸ்பரர்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்கு சண்டைக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்றாங்க இவங்க நினைச்ச மாதிரியே அங்க நிறைய விஸ்பரர்ஸ்லாம் இருக்காங்க எல்லாரையுமே போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க அதுவும் நம்ம டெரில் அந்த பீட்டாவை பிடிச்சி தள்ளி விடுறாரு அப்படியே ஆளு லிஃப்ட் இருக்கிற இடத்துல போய் விழுந்துடுறாரு ஆனா அவரு உயிரோட தான் இருக்காரு சோ அப்புறம் நம்ம டெரில வந்து லெடியாவையும் கூட கூட்டிட்டு எல்லாருமே அலெக்சாண்ட்ரியாவுக்கு போகலாம் அப்படின்னு ரெடி ஆகுறாங்க அதோட அவங்க அலெக்சாண்ட்ரியாவுக்கும் வந்துடுறாங்க நம்ம மிஷான் வந்துட்டு டெரில நம்புறாங்க ஹென்ரிய நம்புறாங்க மீதி வந்த அந்த வாய் பேச முடியாத பொண்ணு லிடியா இவங்க ரெண்டு பேரையும் நம்புற மாதிரியே இல்லை ஏன்னா அவங்க ஆளுங்க அலெக்சாண்ட்ரியா வந்து இப்ப வெளியாட்களை நம்புற மாதிரியே இல்ல ஸ்டார்டிங்லயே ஜூடியத் வந்து மேக்னாவையும் அவங்களுடைய ஆளுங்களையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க ஆனா இங்க தங்க வைக்காம அவங்கள ஹில்டாப்புக்கு அனுப்பியிருப்பாங்க ஏன் அப்படின்னா நம்ம ரிக்கு காணாம போய் ஒரு ஒன்பது மாசத்து இருக்கும் மிஷான் பிரெக்னென்டா இருக்காங்க அப்பவும் ரிக்கோடைய உடம்பு கிடைக்குமானதான் மிஷானும் டெரிலும் தேடிக்கிட்டு இருக்காங்க சோ அலெக்சாண்ட்ரியா ரொம்ப நல்லா போகுது அப்ப ஒரு ஆளை பாக்குறாங்க அது மிஷானுடைய ஃப்ரெண்டு தான் இந்த ஜாம்பி வைரஸ் பரவுறதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்டா இருந்தவங்க சோ அந்த ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அவங்க கூடவே சில குழந்தைங்களா இருக்காங்க அவங்கள கூட்டிட்டு அலெக்சாண்ட்ரியாவுக்கு வராங்க சோ மிஷான் வந்து அவங்க ஃப்ரெண்ட் ரொம்ப நம்புறாங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அவங்க ஆனா ஒரு நாள் நைட்டு மிஷானுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவங்க அவங்க கூட வந்த குழந்தைங்க மட்டும் இல்லாம அலெக்சாண்ட்ரியால இருக்கிற எல்லா குழந்தைகளையும் கடத்திட்டு அங்க இருந்து மிஷானும் டெரலியும் போயிடு அலெக்சாண்டிரியல இருக்கிற குழந்தைகளை காப்பாத்தணும் ட்ரை பண்றாங்க அப்பதான் தெரிய வருது மிஷானோட ஃப்ரெண்ட் சரியான சைக்கோ கூட இருக்கிற குழந்தைகளையும் சைக்கோவா மாத்த வச்சு அந்த குழந்தைகளை கொடூர கொலைகாரங்களா இருக்காங்க மிஷானியும் டெரலியும் கட்டி போட்டு அவங்க பின்னாடி எக்ஸ் மார்க்ல எல்லாம் வைக்கிறாங்க மிஷான் प्रेग्नண்டா இருக்காங்க ஆனா அதையும் பார்க்காம கட்டை எடுத்து அடிக்க வேற வழி இல்லாம மிஷான் அவங்க ஃப்ரெண்டையே கொல்றாங்க அதுக்கு மத்த பசங்க கிட்ட பேசி அவங்களுக்கு அடகலம் தரலாம் பார்த்தா அந்த பசங்களும் கொடூரமா நடந்துக்குறாங்க மிஷானுக்கு வேற வழி ஏது ஏன்னா ஜூடியத்தும் இருக்கா ஜூடியத்தை காப்பாத்தணும் மத்த பசங்களை காப்பாத்தணும் அதனால அந்த சைக்கோ மாதிரி இருக்கிற குழந்தைங்களை இவங்க கையாலேயே கொள்றாங்க அப்புறம் ஜூடியத்தை அலெக்சாண்டியாவை சேர்ந்த பசங்களை எல்லாம் காப்பாத்தி அங்க கொண்டு வந்துடுறாங்க அப்பதான் ஒரு முடிவு எடுக்கிறாங்களே நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவளே நமக்கு இந்த மாதிரி பண்ணிட்டா அப்ப யார் என்னன்னே தெரியாதவங்க நமக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து அதுக்கப்புறம் அலெக்சாண்டியாவுக்கு யார் வந்தாலும் உள்ள சேர்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சோ அப்புறம் மிஷான் ஜூடியத்து வீட்டுல இருக்காங்களான்னு பார்த்தா ஜூடியத்தை காணும் நேரா நீகன் கிட்ட வந்து கேட்கும் பொழுது நீகன் சொல்றாரு நீ வஸ்டாவ அவளை சின்ன பிள்ளையா நினைக்கிறத நிப்பாட்டு ஜூடியத்து ரொம்ப ரொம்ப தெளிவான பொண்ணு உடனே மிஷானும் நீகன் கிட்ட உனக்கு ஜூடியத்தை பத்தி என்ன தெரியும் உன்னை விடவே எனக்கு ஜூடியத்தை பத்தி நல்லா தெரியும் ஏன்னா நானும் அவளும் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதோட நான் என்னென்ன கெட்டது பண்ணேன் ரிக் என்ன பண்ணா காலல் என்ன பண்ணான்னு எல்லாத்தையுமே நான் அவகிட்ட சொல்லிருக்கேன் எதையும் மறைச்சது கிடையாது ஸோ மிஷானுக்கும் புரியுது ஜூடியத்தும் நீகனும் எந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதையும் சொல்லாத நீ சொல்றதுனால தான் அவ ஒரு மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி ஜூடியத்தை தேர்றாங்க பார்த்தா ஜூடியத்து வெளியா போயிட்டு ஜாம்பியெல்லாம் சும்மா தார் தாறுமாறா கொள்றாங்க இந்த சின்ன வயசுலயே ஜூடியதுக்கு அவ்வளவு தைரியம் அதுக்கு முக்காவாசி காரணம் மிஷான் வளர்த்து இருந்தாங்க அப்படின்னா பயத்திலேயே உள்ளேதா இருந்திருப்பாங்க ஆனா நீகன் நிறைய தைரியம் எல்லாம் சொல்லி ஜூடியத்துடைய இந்த கேரக்டருக்கே நீகன் தான் காரணம் சரி ஓகேன்னு மிஷான் வந்து அவங்களுடைய ஆளுங்கள எல்லாம் கூட்டிட்டு கிங்டமுக்கு போறாங்க ஏன்னா அங்க தானே பார்ட்டி மாதிரி நடக்க போகுது லிடியா ஹென்றி எல்லாருமே அங்க போறாங்க இந்த விஷயத்தை ஜாம்பியா இருக்கிற விஸ்பரர் ஆளுங்க பாக்குறாங்க சோ கிங்டம்ல தான் எல்லாரும் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை ஆல்பா கிட்ட சொல்ல போறாங்க சோ இது தெரிஞ்சுக்கிற ஆல்பாவும் அந்த கிங்டமுக்குள்ள போகணும் அதனால அந்த கிங்டம் சேர்ந்த ஒரு லேடி அவங்க வெளியே வரும் பொழுது அவங்கள கொன்னு அவங்களுடைய முகத்தோலை உரிச்சி அத போட்டுக்கிட்டு உள்ள சுத்த ஆரம்பிக்கிறாங்க இது எதுவும் தெரியாம கிங்டம்ல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது சோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இப்பதான் எல்லா கம்யூனிட்டியும் ஒன்னு சேர ஆரம்பிக்கும் அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒப்பந்த மாதிரி போட்டு அதில் எல்லாரும் கையெழுத்து போடுறாங்க இதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே க்ளோஸாக இருப்பாங்க இப்ப டாப் உடைய டாப் பொசிஷன்ல இருக்கிறது டெரா தான அவங்க லிடியாவை பார்த்த உடனே என்ன இந்த பொண்ணு இங்க வந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா அந்த விஸ்பரர்ஸ் திரும்ப ஹில் வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி டெரா அவங்களுடைய முக்கியமான சில ஆட்களெல்லாம் கூட்டிட்டு ஹில்டாபுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் மிஷானு இவங்களும் சில பேரை கூட்டிட்டு டாப்புக்கு தான் போறாங்க ஏன்னா எல்லாருமே தானே சண்டை போடணும் இதில் எல்லாருமே சம்பந்தப்பட்டிருக்காங்க ஆனா மத்தவங்க கிங்டம்ல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க தேட்டரில் படத்தெல்லாம் போட்டு எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஹென்ரியும் லிடியா கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா தேட்டர்ல உனக்கு பக்கத்துல சீட்டு பிடிச்சி வை நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனா ஹென்றி வந்துக்க மாட்டாரு பக்கத்துல ஒரு லேடி உட்காடுறாங்க லிடியா பார்த்த உடனே கண்டுபிடிச்சாங்க இது நம்ம அம்மா தான் மாஸ்க் போட்டு வந்திருக்காங்க அவங்க லிடியாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு இங்க பேர் என் கூட வந்துரு இங்க இருக்காத இது உண்மையான வாழ்க்கை கிடையாது இது பொய்யான வாழ்க்கைன்னு சொல்றாங்க ஆனா லிடியா முடியாதுன்னு சொல்றா எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லமா இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்ல அப்படியே ஆல்பா ஒடிஞ்சு போறாங்க ஆக்சுவலா அந்த ஆல்பாவுக்கு வந்து மத்தவங்க மேல எல்லாம் சுத்தமா எந்த ஒரு பாசமும் கிடையாது ஆனா அவங்களுக்கு லிடியாவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்

இருக்காங்க ஸோ ஆல்ஃபா டெரில் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமேல் நமக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம் ஸோ இந்த பக்கம் தெரிகிற ஒரு மலை அதில் நாங்கள் பார்டரை போட்டிருப்போம் அந்த பார்டரை தாண்டி மட்டும் வந்துடாதீங்க வந்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் டெரிலும் உங்கள் இடத்துக்கு நாங்கள் மாட்டோம் நீங்களும் ப்ராப்ளம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு சமாதானமாக போயிடுது இந்த பிரச்சனை ஸோ அப்புறம் டெரில் மிஷானு கேரல் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பார்டரை பார்க்க போகிறாங்க எதை வச்சு அவங்க பார்டர் கொடுத்துருக்காங்கன்னு அப்படி போய் பார்க்கும்போது தான் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க துடிச்சு போகிறாங்க என்னென்னா பார்டரா நிறைய கம்பு இருக்கு அதில் அதில் நிறைய பேரோட தலை இருக்கு அது எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் ஹில் டாப்புக்கு விஸ்பரர்ஸ் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி போனாங்கல்ல அவங்கள பிடிச்சி கொண்டு இருக்காங்க ஹைவே மேன்ஸ் இருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஹில் டாப்பில் அடிக்கடி எகிரி குதிச்ச ஒரு பொண்ணு போவோம்ல ஈனட்டுன்னு அந்த பொண்ணோட தலை இருக்கு அவரும் இப்போ ஹில் டாப்போட இன்சார்ஜாக இருக்கிற டெராவோட தலை அவரும் இன்னொரு ஒரு பர்சனோட தலை இருக்கு அதை பார்த்த உடனே டெரில் உடனே வேகமாக கேரோல் கிட்ட போயிட்டு அதை பார்க்க அதை திருப்புறாரு அது ஹென்ரியோடைய தலை தான் ஸோ ஹென்ரியையும் கடத்தி இந்த மாதிரி சாகடிச்சிட்டாங்க ஸோ இந்த விஷயம் எல்லா கம்யூனிட்டிக்கும் தெரிஞ்சு எல்லாரும் எல்லாரும் ரொம்ப சோகமாகறாங்க அதுவும் லிடியாலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்மளால தான் அந்த ப்ராப்ளம் வந்ததுன்ட்டு அந்த சம்பவங்கள் நடந்து பல மாசங்கள் கடந்து போகுது விண்டரும் வந்துருச்சு பனி பெய்யற காலம் ஒரு புயல் வர வர போகுது கிங்டம்ல ஆல்ரெடி மக்கள் தொகை ரொம்பவே கம்மி இப்ப கிங்டம்ல மக்கள் வாழ முடியாத நிலம போயிடுச்சு ஏன்னா அந்த பனி அந்த இடம் தான் ரொம்பவே மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு அதனால வேற வழியே இல்ல இடமான ஹில்டாப்புக்கு போக ஆரம்பிக்கிறாங்க இவங்க அப்படியே கரெக்டான ரூட்ல போய்கிட்டே இருக்கும் பொழுது பனி புயல் அதிகமாக ஆரம்பிக்குது இப்படியே போச்சு அப்படின்னா ஹில்டாப்புக்கு டாப்புக்கு போய் சேரத்துக்குள்ளேயே இவங்க இறந்து போக போகவும் வாய்ப்பு இருக்கு அதோட இவங்க கூடவே தான் லிடியான்ற பொண்ணு வரா அந்த பொண்ணு சாகணும்னு நினைக்கிறா ஏன்னா நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்ல கேரளும் தடுக்கிறாங்க நீ கிடையாது அப்படின்ற மாதிரி அதோட கேரள் கிங்கு கிட்ட பேசுறதே கிடையாது ஹென்ரி இறந்து போனதுல இருந்து இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கும் தான் மிஷான் சொல்றாங்க வேற வழியே இல்ல அந்த விஸ்பரர்ஸ் உடைய பார்டரை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா ஹில் டாப்புக்கு சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்ல கிங் ரொம்பவே பயப்படுறாரு வேணா அப்படின்னு சொல்றாரு ஆனா மிஷான் எல்லாருக்கிட்டையும் நம்ம ஆபத்தான நிலமையில தானே இதை பண்றோம் நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தாண்டி போக ஆரம்பிக்கிறோம்

சொல்லிட்டா போதும் அதை மீறவே மாட்டாரு இவங்க மூட்டி வச்சிருக்கிற நெருப்புல அப்படியே ஸ்னோலாம் எல்லாம் விழுந்து அவ்வளவுதான் இந்த இடமே ஸ்பாயில் ஆகுது சரி நம்ம இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு அப்படியே பணியில மெதுவா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்ப தூரத்துல நம்ம டெரலுடைய டாக் ஒண்ணு அது கத்துற சவுண்ட் கேக்குது ஐயோ பாவம் அதுக்கும் குளிரும்ல அப்படின்னு ஜூடியத் அங்க இருந்து போயிடுறாங்க நம்ம ஃபாதர் மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க ஆனா ஜூடியத்துக்காக போகவே இல்லை ஏன்னா பனி புயல் ரொம்ப மோசமா அடிக்குது ஆனா நீகன் ஜூடியத்தை காப்பாற்ற போறாரு அப்ப காத்துல ஏதோ ஷார்ப்பான ஒரு பொருள் வந்து நீகன் காலை கிழிச்சு விட்டுடுது ஆனா இருந்தாலும் அவரு ஜூடியத்தை தேடிக்கிட்டு இருக்காரு ஜூடியத் டாக் கூட இருக்காங்க ஸோ நீக்கன் அந்த அடிப்பட்ட காலிலேயே ஜூடியத்தை தூக்கிக்கிட்டு சேஃபாக கொண்டு வந்துடுறாரு ஸோ அடுத்த ஆகுது கேரளு மிஷானு டெரிலு இவங்க எல்லாரும் வந்துடுறாங்க ஜூடியத் கூட ஜாலியாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க கீழே இருக்கிற பணியெல்லாம் எடுத்து அடிக்க மிஷானுக்கு தெரிய வருது இது மாதிரி ஜூடியத்துடைய உயிரை காப்பாற்றினதே நீகன் தான் அப்படின்னு ஸோ அதனால ஸ்ட்ரைட்டாக நீகனை பார்க்க போறாங்க காலில் அடிப்பட்டதுக்கு கட்டு போட்டு ஆள் படுத்துக்கிட்டு இருக்காரு மிஷானும் தேங்க்ஸ் சொல்ல எங்கள் மாதிரி உன் தேங்க்ஸ்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை காப்பாற்ற போனேன் அவ்வளோதான் அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக நான் இறங்குவேன் அதோட நீங்கள் அந்த விஸ்பரை உடைய பார்டரை தாண்டி வந்திருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் இதனால ப்ராப்ளம் வரவும் வாய்ப்பிருக்கு எல்லாத்துக்கும் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்ல மிஷானோ எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ நீங்கனை நம்ப ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் ஸோ இந்த நேரத்தில் அந்த விஸ்பரர்ஸ் கேங்கை சேர்ந்த அந்த ஆல்ஃபான்ற லேடி ஒரு மாதிரி செம்ம டென்ஷன்ல இருக்காங்க பார்டரை தாண்டி வந்த விஷயம் தெரியுமா தெரியலையான்னு நமக்கு தெளிவாக காட்டல ஸோ ஹில் டாப்ல இருந்து நம்ம கிங்கு அலெக்சாண்ட்ரியால இருக்கிற நம்ம ஜூடியத் கூட ரேடியோ மூலியமா பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வருது யாராவது இருக்கீங்களா நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா அப்படின்ற ஒரு குரல் கேக்குது இந்த இடத்துல இருக்கிறதுலயும் இந்த சீசன் முடியுது ஸோ ரேடியோவில் கம்யூனிகேட் பண்ணவங்க யாரு அதோட அந்த விஸ்பரர்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்றதுலாம் அடுத்தடுத்த சீசன்ல தான் தெரிய வரும் இன்னும் ரெண்டே சீசன் தான் அதோட இந்த வாக்கிங் டெட் மொத்தமாக முடியுது ரொம்ப சீக்கிரமாவே சீசன் டென் பார்க்கலாம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க நாளைக்கு நம்ம வேற லெவல் எபிசோட்ல பார்க்கலாம் லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்